Hi, I am Sushik from SRT Study Circle Group. நுண்ணறிவு அதாவது இன்டெலிஜென்ஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ இதை பற்றிலாம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நுண்ணறிவு மற்றும் ஆக்குமைத்திறன் அதாவது இன்டெலிஜென்ஸ் அண்டு கிரியேட்டிவிட்டி. ஒன்று, நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தாண்ட கூறும் வழி யாது? நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தாண்ட கூறும் வழி யாது? பாருங்க, தாண்டக் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு விதி சொல்லியிருக்காரு, சிஏவிடி. அந்த விதி சிஏவிடி, சிஏவிடி ஒன்றுக்கு பெரிய ஆ சிஏவிடி. ரெண்டு, நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது 15 to 16 வரையும், 15 to 16க்குள்ள. ரெண்டுக்கு இ 15 to 16. மூணு, கால வயது 8 மன வயது 7 மற்றும் கால வயது 7 மன வயது 8 உள்ள இருவரின் நுண்ணறிவு ஈவு யாது? கால வயது 8 மன வயது 7 மற்றும் கால வயது 7 மன வயது 8 உள்ள இருவரின் நுண்ணறிவு ஈவு யாது? பாருங்க, 87.5 மற்றும் 114.5 இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன் அப்புறம். அந்த ஃபார்முலா படி போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஸோ மூணாவது ஆன்சர் ஆ 87.5 மற்றும் 114.5. நாலு, நுண்ணறிவு என்பது, நுண்ணறிவு என்பது எல்லாமே தான். கற்கும் ஆற்றல், சிக்கலை தீர்க்கும் ஆற்றல், தொடர்பு காணும் ஆற்றல், எல்லாமே நுண்ணறிவு என்பது தான். ஸோ நாலாவது ஆன்சர் இ அனைத்தும். அஞ்சு, பொறுத்துக ஒற்றை காரணி கோட்பாடு. பாருங்கள், அப்படியே நேர் நேராக இருக்கிறது தான், முடியரசு கொள்கை. ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்றத முடியரசு கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பல காரணி கோட்பாட்டை குடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பல காரணி கோட்பாடு குடியரசு கோட்பாடு. இரட்டை காரணி கோட்பாடு சமரச கொள்கை. இரட்டை காரணி கோட்பாடு சமரச கொள்கை. குழு காரணி கோட்பாடு தர்ஸ்டன். குழு காரணி கோட்பாடு தர்ஸ்டன். இது எல்லாமே அப்படியே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும். ஸோ நேர் நேராக இருக்குது அப்படியே. ஸோ ஐந்தாவது ஆன்சர் ஆ ஒற்றை காரணி கோட்பாடு முடியரசு கொள்கை, பல காரணி கோட்பாடு குடியரசு கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு சமரச கொள்கை, குழு காரணி கோட்பாடு தர்ஸ்டன். ஆறு, 10 to 12 வயதில் டேஸ் ஆற்றல் வலுவுடன் செயல்படுகிறது. 10 to 12 வயதில் டேஸ் ஆற்றல் வலுவுடன் செயல்படுகிறது. ஆறாவது ஆ பாருங்க, பொது ஆற்றல் வலுவுடன் செயல்படுகிறது அந்த 10 to 12 வயசில். ஏழு, எது முப்பரிமாண கொள்கை, எது முப்பரிமாண கொள்கை. கில்பர்டின் நுண்ணறிவு தான் முப்பரிமாண கொள்கை. கில்பர்ட் அவர்களுடைய நுண்ணறிவு தான் முப்பரிமாண கொள்கை. ஏழுக்கு இ கில்பர்ட் நுண்ணறிவு. எட்டு, நுண்ணறிவு சோதனையில் ஒவ்வொரு சோதனைக்கும் டேஷ் மாதங்கள் என்ற அளவில் மன வயது கணக்கிடப்படுகிறது. நுண்ணறிவு சோதனையில் ஒவ்வொரு சோதனைக்கும் டேஷ் மாதங்கள் என்ற அளவில் மன வயது கணக்கிடப்படுகிறது. எட்டாவதுக்கு ஆ பெரியா 2. ஸோ 2 மாதங்கள். 9, டேஷ் என்பது சூத்திரத்தை பயன்படுத்திய நுண்ணறிவு கணக்கிடப்படுகிறது. டேஷ் என்பது சூத்திரத்தை பயன்படுத்திய நுண்ணறிவு கணக்கிடப்படுகிறது. ஸோ டெர்மன் அவர்களுடைய சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நுண்ணறிவு கணக்கிடப்படுகிறது. டெர்மன் 9க்கு இ டெர்மன். 10, டேஷ் நுண்ணறிவு ஈவு என்ற சொற்றொடரை உருவாக்கினார். டேஷ் நுண்ணறிவு ஈவு என்ற சொற்றொடரை உருவாக்கினார். ஸ்டென் தான் வந்து ஈவு, நுண்ணறிவு ஈவு அப்படின்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்டென். நுண்ணறிவு ஈவு என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஸ்டென். 10க்கு ஆ ஸ்டென். 11, ஒருவன் எந்த ஒரு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவிற்கு நுண்ணறிவு பெற்றிருப்பான் அப்படின்னு சொன்னவர். ஒருவன் எந்த ஒரு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவுக்கு நுண்ணறிவு பெற்றிருப்பான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சாம் டி ஃபோர்டு. சாம் டி ஃபோர்டு 11க்கு இ சாம் டி ஃபோர்டு. 12, நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு முன்னே பார்த்தோம் தான் நுண்ணறிவு கணக்கிற ஃபார்முலா, மன வயது டிவைடட் பை கால வயது பெருக்கல் 100. 12க்கு ஆ மன வயது டிவைட் பை கால வயது பெருக்கல் 100. இதுதான் நுண்ணறிவு கணக்கிடுற, நுண்ணறிவு ஈவு கணக்கிடுற
ஃபார்முலா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ஃபார்முலா. 13. வகுப்பறை மாணவர் நுண்ணறிவை அளவிட பயன்படுவது. வகுப்பறை மாணவர் நுண்ணறிவை அளவிட பயன்படுவது WAIS. WAIS 13A WAIS. இது வந்து ஏற்கனவே நம்ம CABD அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்கோம், அது லைனாக மனப்பாடம் பண்ணணும். CABD அப்படின்றது ஒன்றாவது கேள்வி. 13வது கேள்வி WAIS, இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. என்ன அப்புறம் கூட சொல்கிறேன் நான். 14. எந்த வயதுக்கான எல்லா உருப்படிகளையும் குழந்தை சரியாக செய்கிறதோ அது அதன் எந்த வயதுக்கான எல்லா உருப்படிகளையும் குழந்தை சரியாக செய்கிறதோ அது அதன் அடிப்படை வயது. அது அதன் அடிப்படை வயது. 14 ஆ அடிப்படை வயது. 15. எது எபிங்காஸ் முடித்த சோதனை. எது எபிங்காஸ் முடித்த சோதனை. கதைகளில் விடுபட்டுள்ள சொற்கள். இதுதான் எபிங்காஸ் முடித்த சோதனை. கதைகளில் விடுபட்டுள்ள சொற்கள் தான் எலிங்காசனுடைய விடுபட்ட சோதனை. 16. பிறரால் கவனிக்கப்படுவதால் எழும் திறன் குறைவினை டேஷ் என்பர். பிறரால் கவனிக்கப்படுவதால் எழும் திறன் குறைவினை டேஷ் என்பர். 16. சமூக தடைப்பாடு. மற்றவங்க கவனிக்கிறாங்கன்றதுனால திறமை குறையும், அது வந்து சமூக தடைப்பாடு. நம்ம கூட நம்ம டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது யாரும் வந்து நம்மளை பார்த்துனாங்கன்னா நம்மளால் எழுதவே முடியாது, அது சமூக தடைப்பாடு. 16 ஆ சமூக தடைப்பாடு. 17. நுண்ணறிவை அளவிட முதன் முதலில் அமைக்கப்பட்ட சோதனை. நுண்ணறிவை அளவிட முதன் முதலில் என்ன சோதனை அமைக்கப்பட்டாங்கன்னா சொற்சோதனை. சொற்சோதனை 17 ஆ சொற்சோதனை. 18. இந்தியாவில் யாருடைய செயற்சோதனை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய செயற்சோதனை, இந்தியாவில் செயற்சோதனை பயன்படுத்துகிறோம் அது யாருடையது அப்படின்னா பாட்டியா. பாட்டியா 18 இ பாட்டியா. 19. மாணவர்களை வகைப்படுத்தவும் வேலைக்கு தேர்ந்தெடுக்கவும் உதவுவது. மாணவர்களை வகைப்படுத்தவும் வேலைக்கு தேர்ந்தெடுக்கவும் உதவுவது நுண்ணறிவு சோதனை. 19 ஆ நுண்ணறிவு சோதனை. ஸோ மாணவர்களை வகைப்படுத்தும் வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் நுண்ணறிவு சோதனை பயன்படுத்தி தான் செய்கிறாங்க. 20. மாணவர்களை ஆற்றல் படி வகைப்படுத்த உதவுவது. மாணவர்களை ஆற்றல் படி வகைப்படுத்த உதவுவது அதுவும் நுண்ணறிவு சோதனை தான். ஆ நுண்ணறிவு சோதனை. 21. 16 வயதுக்கு பிறகு அனுபவமே பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது. இது டேஷ் நுண்ணறிவு. ஆ கிடைமட்ட சோதனை. 21 ஆ கிடைமட்டம் சோதனை. 22. இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படும் தரப்படுத்தப்பட்ட சோதனை. 22 இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படும் தரப்படுத்தப்பட்ட சோதனை. பாருங்க, பக்கர் மேதி பாசி ரெண்டுமே தான். பக்கர் மேதி பாசி. இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படுற தரப்படுத்தப்பட்ட சோதனை எது அப்படின்னா பக்கர் மேதி பாசி ரெண்டுமே. 23. நுண்ணறிவு சோதனையை கொண்டு ஒரு சமயத்தில் ஒருவரைத்தான் சோதிக்க முடியும் என்று கூறியவர். நுண்ணறிவு சோதனையை கொண்டு ஒரு சமயத்தில் ஒருவரைத்தான் சோதிக்க முடியும் என்று கூறியவர் பீனே. பீனே 23 ஆ பீனே. 24. சமுதாயத்தில் பெரும்பாலானோர் டேஷ் நுண்ணறிவு ஈவு படைத்தவர்கள். சமுதாயத்தில் பெரும்பாலானோர் டேஷ் நுண்ணறிவு ஈவு படைத்தவர்கள். சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் சராசரி நுண்ணறிவு படைத்திருப்பாங்க. 24 ஆ சராசரி நுண்ணறிவு. 25. அறிவு ஊனமுள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி அளிக்கப்படாவிட்டால் அவர்கள் சமூகத்தில் டேஷாக செயல்படுவர். அறிவு ஊனமுள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி அளிக்கப்படாவிட்டால் அவர்கள் சமூகத்தில் சமூக ஒட்டுண்ணியாக செயல்படுவர். சமூக ஒட்டுண்ணியாக செயல்படுவர். ஸோ அவங்களுக்கு வந்து சிறப்பு கல்வி கண்டிப்பாக அளிக்க வேண்டும், இல்லைன்னா அவங்க சமூக ஒட்டுண்ணியாக மாறிடுவாங்க. 26. பழைய எண்ணங்களுக்கிடையே புதிய தொடர்பு காணுதல். பழைய எண்ணங்களுக்கிடையே புதிய தொடர்பு காணுதல். பழைய எண்ணங்களோட புதிய தொடர்பு காணுறது வந்து ஆக்குமை திறன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். 26 ஆ ஆக்குமை திறன். ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய எண்ணங்களுக்கிடையே புதிய தொடர்பை காணுதல் ஆக்குமை திறன். அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். 27 ஆக்குமை திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி. என்ன சிந்தனை அப்படின்னா விரி சிந்தனை. நுண்ணறிவு புவி சிந்தனை. ஆக்குத்திறன் ஆக்கத்திறன் விரி சிந்தனை, நுண்ணறிவு குவி சிந்தனை. 27 ஆ விரி சிந்தனை குவி சிந்தனை. 28. எது ஒரு தூண்டலுக்கு பல துலங்களை வெளிப்படுத்தும்.
இது ஒரு தூண்டலுக்கு பல துலங்களை வெளிப்படுத்தும். விரி சிந்தனை, விரி சிந்தனை அதாவது ஆக்கத்திறன், ஆக்கத்திறன். 29. எதன் அடிப்படையில் யூங் அகமுகர் புகமுகர் என பிரித்தார்? எதன் அடிப்படையில் யூங் அகமுகர் புறமுகர் என பிரித்தார்? ஆளுமை திறன், ஆளுமை திறன் ஞாபகம், ஆளுமை திறன். 29 இ ஆளுமை திறன். 30 எது தவறு, எது தவறு பாருங்க, எது தவறுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க, கவனமாக படிக்கணும். ஆக்கத்திறனுக்கு பல வகை தீர்வு உண்டு, ஆக்கத்தினுக்கு பல வகை தீர்வு உண்டு, அது சரி. நுண்ணறிவுக்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு, அதுவும் சரிதான். ஆக்கத்திறனில் சிறந்து விளங்குவோர் நுண்ணறிவு ஈவு அதிகம், அதுவும் கண்டிப்பாக சரிதான். நுண்ணறிவு அதிகம் உள்ளோர் ஆக்கத்திறன் அதிகம் பெற்றிருப்பார், அது தவறு. நுண்ணறிவு அதிகம் உள்ளோர் ஆக்கத்திறன் அதிகம் பெற்றிருப்பர் அப்படின்றது தவறு. ஆக்கத்திறனில் சிறந்து விளங்குவோர் நுண்ணறிவு ஈவு அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நுண்ணறிவு ரொம்ப அதிகமாகுது அப்படின்றதாக ஆக்கத்திறன் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேரி நல்லா படிப்பாங்க, ப்ராக்டிஸ் செய்யவே மாட்டாங்க பசங்க, அது உங்களுக்கு தெரியும். இல்லை ப்ராக்டிக்கல் நல்லா செய்வாங்க, தேரி செய்யவே மாட்டாங்க, தேரி படிக்கவே வராது. ஸோ அதுதான், நுண்ணறிவு அதிகம் உள்ளோர் ஆக்கத்திறன் அதிகம் பெற்றிருப்பன்றது தவறு. ஸோ 30 ஆன்சர் இ, நுண்ணறிவு அதிகம் உள்ளோர் ஆக்கத்திறன் அதிகம் பெற்றிருப்பர். 31 நுண்ணறிவு சோதனையின் தந்தை, நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பர்ட் பீனே. 32 யாருடைய சோதனை சென்னை சோதனை எனப்படுகிறது? 32 யாருடைய சோதனை சென்னை சோதனை எனப்படுகிறது? உட்பர்ன், ஆ உட்பர்ன். 32 ஆ உட்பர்ன். 33 ஆக்கத்திறன் யாரிடம் காணப்படும்? ஆக்கத்திறன் யாரிடம் காணப்படும்? எல்லா குழந்தைங்கிட்டையும் ஆக்கத்திறன் இருக்கும். மெய்த்திறன் குழந்தைகள், சராசரி குழந்தைகள், மெதுவாக கட்டும் குழந்தைகள் எல்லார்கிட்டையுமே ஆக்கத்திறன் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கும் ஆக்கத்திறன் அவங்ககிட்ட, கிரியேட்டிவிட்டி. 34 ஆக்கத்திறனின் அளவும் நுண்ணறிவு ஈவும் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன? ஆக்கத்திறனின் அளவும் நுண்ணறிவு ஈவும் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன அப்படின்னா உடன்பாட்டு முறையில், உடன்பாட்டு முறையில். 34 ஆ உடன்பாடு. 35 ஒரே ஒருவரது நுண்ணறிவை மட்டும் சோதிக்க உதவும் சோதனை, ஒரே ஒருவரது நுண்ணறிவு மட்டும் சோதிக்க உதவும் சோதனை, தனியால் சோதனை, தனியால் சோதனை. 35 இ தனியால் சோதனை. 36 நவீன உளவியல் மேதைகளின் தந்தை, நவீன உளவியல் மேதைகளின் தந்தை ஃபீனே. 36 ஆ ஃபீனே. 37 நுண்ணறிவு பரவல் டேஷ் பரவலாக உள்ளது, நுண்ணறிவு பரவல் இயல்நிலை பரவலாக இருக்கும், இயல்நிலை பரவல். 37 இயல்நிலை பரவல். 38 மீத்திறன் குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவு, மீத்திறன் குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவு 120 மேலே இருக்கும், 139 வரைக்கும். 38 ஆ 120 மேலே 130 வரைக்கும், 139 வரைக்கும் இருக்கும். முதல் உலகப் போரில் அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்ட எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கான சோதனை, முதல் உலகப் போரில் அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்ட எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கான சோதனை, முதல் உலகப் போரில் அமெரிக்காவில் எழுத படிக்க தெரிஞ்சவர்களுக்காக ஒரு சோதனை நடத்தினாங்க, அந்த சோதனைக்கு பேர் ஆல்பா சோதனை, ஆல்பா சோதனை. 39 ஆ ஆல்பா. 40 மும்முனை கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த உதவியது, மும்முனை கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த உதவியது, நுண்ணறிவு சோதனை ஆ நுண்ணறிவு சோதனை. 40 ஆ நுண்ணறிவு சோதனை, இது கேட்க வாய்ப்பு இருக்கு, இது பார்த்துக்கோங்க. 40 ஆ நுண்ணறிவு சோதனை. 41 அகமுகரிடம் டேஷ் சிந்தனை, புறமுகரிடம் டேஷ் சிந்தனை. ஸோ அகமுகரிடம் குவி சிந்தனை, புறமுகரிடம் விரி சிந்தனை காணப்படும். 41 ஆ குவி விரி. இது பாருங்கள், நம்ம ஏற்கனவே அகமுகன் புகமுகன் என்று பிரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதன் அடிப்படையில் அவர் பிரித்தார்னு பார்த்துருக்குறோம், மேலே இதே கேள்வி, இதே கேள்வியில் நம்ம கேட்டிருக்கோம், அது ஒரு முறை பார்த்துக்கோங்க. அகமுகன் புறமுகன் என்று பிரித்தவர் யார், அவர் எதன் அடிப்படையில் பிரித்தார் அப்படின்றது இருக்குது, அது நினைவுக்கு வருதான்னு பாருங்கள். 42 டேஷ் உள்ள குழந்தைகள் அதிக அடைவு பெற்றிருப்பர், டேஷ் உள்ள குழந்தைகள் அதிக அடைவு பெற்றிருப்பர். 42 ஆக்கத்திறன்,
ஆக்கத்திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்க அதிக அடைவு பெற்று இருப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 42 ஆ ஆக்கத்திறன். 43 கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்படும் மாணவனிடம் டேஷ் காரணி அதிகமாக காணப்படும். கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்படும் மாணவனிடம் டேஷ் காரணி அதிகமாக காணப்படும். ஜி 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 காரணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி. 44 பிறரை தன்வசப்படுத்தும் ஆற்றலோடு தொடர்புடைய நுண்ணறிவு என்று கார்டன் எதை கூறுகிறார்? பிறரை தன்வசப்படுத்தும் ஆற்றலோடு தொடர்புடைய நுண்ணறிவு என்று கார்டன் எதை கூறுகிறார்? என்ன சொல்றாருன்னா, சமூக உறவுகள் தொடர்பான. இ, சமூக உறவுகள் தொடர்பான. அதுதான் பிறரை தன்வசப்படுத்தும் ஆற்றலோடு தொடர்புடைய நுண்ணறிவு என்ன அப்படின்னா, சமூக உறவுகள் தொடர்பான அப்படின்னு சொல்லி யார் சொன்னதுன்னா, கார்டன் அவர்கள். 44 இ, சமூக உறவுகள் தொடர்பான. 45 கல்வி தொழில் வழிகாட்டுதலில் பயன்படுத்தப்படும் சோதனை. கல்வியிலையும் தொழில் வழிகாட்டுதலையும் பயன்படுத்தக்கூடிய சோதனை. முப்பரிமாண கொள்கை. ஆ, முப்பரிமாண கொள்கை. 46 நுண்ணறிவை அளவிட குழு செயலில் இருந்து கணக்கிட தர அளவுகோல் சிறந்தது என கூறியவர். நுண்ணறிவை அளவிட குழு செயலில் இருந்து கணக்கிட தர அளவுகோல் சிறந்தது என கூறியவர். ஸோ நுண்ணறிவை அளவிட குழு செயல், குழுவாக ஒரு செய்கிறாங்க, சேர்ந்து செய்கிறாங்க, அதில் வந்து நுண்ணறிவை அளவிடணும் அப்படின்னா அதுக்கு என்ன தரவுகள் பயன்படும் அப்படின்றது கூறியவர் யார் அப்படின்னா, தர அளவுகள் பயன்படும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, கிரிபிட்ஸ். இ, கிரிபிட்ஸ். 46 இ, கிரிபிட்ஸ். 47 வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் டேஷ் சோதனைகள் உள்ளன. வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் டேஷ் சோதனைகள் உள்ளன. 11 இருக்கு மொத்தம். 47 இ, 11. 48 பேப்பர் பென்சில் சோதனை எனப்படுவது. பேப்பர் பென்சில் சோதனை எனப்படுவது சொற்சோதனை. 48 ஆ, சொற்சோதனை. 49 கில்பர்டின் கருத்துப்படி நுண்ணறிவு டேஷ் பரிமாணங்களை கொண்டது. கில்பர்டின் கருத்துப்படி நுண்ணறிவு டேஷ் பரிமாணங்களை கொண்டது அப்படின்னா 3 பரிமாணங்களை கொண்டது. 50 புதுமையான வித்தியாசமான கோணங்களில் சிந்தித்தல். புதுமையான வித்தியாசமான கோணங்களில் சிந்தித்தல் வந்து விரி சிந்தனை. விரி சிந்தனை. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.